வணக்கம் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, பேரூராட்சி பகுதிகளில், அதாவது டவுன் பஞ்சாயத்து ஏரியாக்களில் உள்ள நமது சொத்து வரி நிலுவைத் தொகையை எவ்வாறு நாம் இணையதளத்தில் சென்று தெரிந்து கொள்வது அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. பேரூராட்சி பகுதிகளில் உள்ள நமது சொத்து வரி நிலுவைத் தொகையை நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.dtp.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் பேரூராட்சிகள் இயக்ககம், அதாவது டைரக்டரேட் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதுல அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கால்குலேட்டர், செக் யுவர் டியூஸ், குயிக் பே, வியூ ரெசிப்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த இணையதளத்திலேயே இரண்டு லாங்குவேஜ்ல கொடுத்திருக்காங்க, ஆங்கிலத்துல கொடுத்திருக்காங்க, தமிழ்லையும் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழை செலக்ட் பண்ணீங்கன்னா இதில் உள்ள தகவல்கள் அனைத்துமே தமிழுக்கு மாற்றப்படும். பாத்தீங்கன்னா சொத்து வரி கணக்கீடு, நிலுவைத் தொகையை சரிபார்க்க, விரைவான பரிவர்த்தனை, ரசீது விவரங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம இப்ப பார்க்க போறது நிலுவைத் தொகையை சரிபார்க்க, அதாவது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் டியூ. இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். செக் யுவர் டியூஸ் கொடுத்திருக்காங்க. இதுல உங்க மாவட்டத்தின் பெயர் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் உங்க பேரூராட்சியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாவட்டத்தின் கீழ் வரக்கூடிய பேரூராட்சி விவரங்கள் எல்லாமே இதுல வரும். உங்க பேரூராட்சியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வரி வகையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. சொத்து வரி, நீர்க்கட்டணம் கொடுத்திருக்காங்க. உங்க வரி வகையை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வரி விதிப்பு எண், அதாவது உங்க சொத்து வரி ரசீதுல வரி விதிப்பு எண் இருக்கும், அந்த வரி விதிப்பு எண்ணை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா என்டர் கேப்சா கொடுத்திருக்காங்க. இந்த கேப்சாவை இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணிக்கோங்க. எல்லாமே கிளியரா என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுத்துக்கோங்க. உடனே இந்த மாதிரி உங்க சொத்து வரி டியூஸ் வந்துருவாங்க, அதாவது நிலுவைத் தொகை. அசஸ்மெண்ட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க, வீட்டு உரிமையாளரின் பெயர், மொபைல் எண், இமெயில் ஐடி, பில்டிங் லைசன்ஸ் நம்பர், லைசன்ஸ் டேட், சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர், பிளாக் நம்பர், டோர் நம்பர், வார்டு, முகவரி, பில்டிங் சோன், பில்டிங் யூசேஜ், சொந்த குடியிருப்பா அல்லது கமர்சியலா அப்படிங்கிற விவரம் கொடுத்திருக்காங்க. பில்டிங் டைப் கொடுத்திருக்காங்க, சிமெண்ட், காங்கிரீட் கூரை. பில்டிங் ஏஜ் கொடுத்திருக்காங்க, டோட்டல் ஏரியா இருக்கு, பில்டிங் கம்ப்ளீஷன் டேட் இருக்கு, பினான்சியல் இயர் இருக்கு, எந்த இயர்ல பில்டிங் கம்ப்ளீட் பண்ணிருக்குங்கிற பினான்சியல் இயர் இருக்கு. அந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே இந்த அசஸ்மெண்ட் டீடைல்ஸ்ல இருக்கு. ப்ராப்பர்ட்டி அண்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் யூசர் சார்ஜ் டிமாண்ட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க, அதாவது சொத்து வரி விவரம், திடக்கழிவு மேலாண்மைக்கான சார்ஜஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பினான்சியல் இயர், ப்ராப்பர்ட்டி டிமாண்ட், ப்ராப்பர்ட்டி கலெக்ஷன், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிமாண்ட் அமௌண்ட், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கலெக்ஷன் அமௌண்ட், ரிசிப்ட் நம்பர், பில்லிங் டேட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நீங்க சொத்து வரி கட்டி முடிச்சது பிளாக் கலர்ல கொடுத்திருக்காங்க, கட்ட வேண்டிய நிலுவைத் தொகை ரெட் கலர்ல கொடுத்திருக்காங்க, கட்டி முடிச்சதுக்கு ரிசிப்ட் நம்பர், டேட் எல்லாமே கொடுத்திருக்காங்க, எந்த டேட்ல பில்லிங் ஆயிருக்கு அப்படிங்கிற டீடைல் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இனிமேல் கட்ட வேண்டியது ரெட் கலர்ல கொடுத்திருக்காங்க. ஹாஃப் இயருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க, 2023-24 ஏப்ரல் டு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர், அப்புறம் செகண்ட் ஹாஃப் இயர் அக்டோபர் டு மார்ச் செகண்ட் ஹாஃப் இயர் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. எப்பவுமே சொத்து வரி 6 மாதங்களுக்கு ஒரு வாட்டி கணக்கிடுவாங்க. அந்த மாதிரி சொத்து வரி நிலுவைத் தொகை டோட்டலாவே கொடுத்திருக்காங்க, கட்ட வேண்டிய தொகை எவ்வளவு, திடக்கழிவு மேலாண்மைக்கு எவ்வளவு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே தனித்தனியா கொடுத்திருக்காங்க. இவ்வாறு ஆன்லைன்ல உங்களுக்கு சொத்து வரி நிலுவைத் தொகை எவ்வளவு என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு இணைய வழியாகவே உங்களது சொத்து வரியை நீங்கள் செலுத்தலாம். சொத்து வரி எவ்வாறு இணையதளம் வழியாக செலுத்துவது என்பதை பின்வரும் வீடியோக்களில் நாம் பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.